நம்மளால் நம்ம ஐடென்டிட்டியை தேடி போக முடியல. நம்ம சிறை கைதியாக கல்யாணம் பண்ண வீட்டிலையே, கல்யாணம் பண்ண இடத்துலையே, ஒர்க் பண்ணுற இடத்துலையே வாழ்ந்து செத்து மக்கி போயிடுறோம். நமக்கு தேடுறதுக்கான தைரியம் கிடையாது. நம்ம எல்லாருமே தப்பான இடத்துல மாட்டிகிட்டு இருக்கோம்னு எல்லாரும் உணர்கிறோம். நாம் எல்லாருமே நமக்கு ஒன்று பிரியமாக இருக்குது, ஆனால் நம்ம வேறு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஆசை கவிதை, ஆனால் நம்ம ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஆசைய இலக்கியம், ஆனால் நம்ம ஃபிசிக்ஸ் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஆசை வந்து சினிமா எடுக்கணும்னு, ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறோம், பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்கள சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஆசை என்னென்னா ஒரு ஏர்க்ராஃப்டில் ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு ஒரு ஆசை, ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், வேறு லைனில் போய் சாஃப்ட்வேர்னு போய் யாருக்கோ ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நம்ம நிறையா பேர் மிஸ்ஃபிட்ஸாக இருக்கோம். நம்முடைய செல்ஃப் ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணணும்ல. பவரில் இருக்கிறவர் கேட்டால் இந்த பவரே எனக்கு பிடிக்கலையா, எதுக்காக இங்கே வந்து உட்காந்தேன்னு தெரியலங்கிறான். பவரில் இல்லாதவன் என்னென்னா, நான் பவரில் இருக்கணும்யா, நான் போய் அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறான். எதையும் பண்ண முடியல, கையை தான் பிசைகிறான். இல்லைனா வீட்டில் ஒய்ஃப் இல்லாத போது சப்பாத்தி மாவை பிசைகிறான். வேறு என்ன பண்ண முடியும், நத்திங் கேன் பி டன் அபவுட் இட். வாய் 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 தி செல்ஃப் ஐடென்டிட்டி இஸ் நாட் பீயிங் ரியலைஸ்டு பை அஸ். ஸ்கூலில் அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் சைக்கிள் எக்ஸாம், ரீசைக்கிள் எக்ஸாம், மந்த்லி எக்ஸாம் எல்லாம் எழுதி எழுதி உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கே நேரம் கிடையாது. நவ் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் ஐடென்டிட்டி. திஸ் இஸ் த ரைட் டைம் டு நோ ஹூ யூ ஆர். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வாழ்க்கை என்பது வரமாக அளிக்கப்பட்டது, சும்மா வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஒரு துளி தண்ணீரை கூட வேஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. ஏன்னா அந்த தண்ணீருக்கான மகத்துவம் இருக்குது. ஒரு சின்ன காகிதத்தை கூட வீண் பண்ணுறதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. இயற்கை நமக்கு அளிக்கவில்லை. அப்போ இந்த வாழ்க்கையவே வீணடித்து தூக்கி போடலாமா? நான் கேட்குறது தான், இந்த வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான ஒன்று. ஒரு நிமிஷம் போயிட்டால் திரும்பி வர முடியுமா? நான் கேட்குறேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வாழ்ந்தோமோ இப்போ நினச்சி பார்த்தா எவ்வளோ நல்லா இருந்தது, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ, ஏன் இல்லாமல் போயிட்டோம். ஏன்னா நம்ம நினச்சது இது திரும்ப வரும்னு நினச்சோம், இது இதோடு போயிடும்னு நினச்சிருந்தா நம்ம நல்லா வாழ்ந்துருப்போம். நான் சொல்லுவது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நமக்கு ஒரு லைஃப்பில் ஒரு டாஸ்க் இருக்குது. ராபர்ட் கிரீன் சொல்கிற மாதிரி, வாட் இஸ் யுவர் லைஃப் டாஸ்க்? உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை வேறு யாராவது வந்து திணிப்பாங்களா? உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை யார் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க போகிறாங்க? அல்லது யாராவது வந்து உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான மெனுக்காடா, இது நல்லா இருக்குமானு சில பேர் அந்த பேரரையே கேட்பாங்க. உங்கள் ஹோட்டலில் எதுங்க நல்லா இருக்கும், உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எதுங்க நல்லா இருக்கும், இது மடத்தனமான கேள்வி இல்லை. எல்லாமே நல்லா இருக்கும்னு நினச்சி தானே அவன் வந்து உங்களுடைய கார்டை வைக்கிறான். உங்களுக்கு எது பிடிக்குங்கிறதான முக்கியம். ஆக உங்களுடைய லைஃப் டாஸ்க் எது? ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ் யுவர் லைஃப் டாஸ்க்? உங்களுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி என்ன, என்னவாக விரும்புகிறீங்க? இந்த முகம்தான் உங்கள் உருவமா, அல்லது இந்த முகம்தான் உங்கள் ஐடென்டிட்டியா? இந்த முகம் ஒரு ஐடென்டிட்டினா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோகிராஃப் என்ன ஆகிறது? நானாக இப்படி இருந்தேன். காரணம் என்னென்னா, காலமாக ஆக ஹெஜ்ஜி வில் சொன்ன மாதிரி டைம் இஸ் த 4th dimension. நாம் நினைக்கிறோம் என்னென்னாக்க, ஹைட்டு, வித்து, லென்த்து, இது மூணும் தான் டைமென்ஷன். கிடையாது. இந்த மூணை விட முக்கியமான டைமென்ஷன் எது? இந்த மூணையும் மாற்றக்கூடிய டைமென்ஷன் எது? குண்டாக இருக்கவன் ஒல்லியாயிடறான், ஒல்லியாக இருக்கிறவன் குண்டாயிடறான். ஏன் டைமென்ஷன் மாறுது? காலம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. ஏன்னா டைம் இஸ் த 4th dimension. அதான் அவருடைய டைம் மெஷின்கிற அந்த அந்த சயின்டிஃபிக் ஃபிக்ஷனில் சொல்கிறார், டைம் இஸ் கோயிங் டு பி த சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட். 4 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த மனுஷன் வேற, இன்னைக்கு இருக்கிற மனுஷன் வேற. ஆக நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அந்த 4th dimensionை எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க? ஆக உங்கள் உருவம் உங்கள் ஐடென்டிட்டி கிடையாது. படிப்பு எல்லாம் தான் பிஇ படிச்சிருக்காங்க. ஏன் சில பேர் நல்லா ஷைன் ஆகுறாங்க? எல்லோரும் தான் ஐஏஎஸ்ஸு, எல்லார் பேருமே தெரியுமா? எல்லாரையும் மக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்களா? எல்லாருமே தான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. ஏன் சில டாக்டர்கிட்ட போகிறாங்க? நிறைய பேர் ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காங்க. ஏன்னா சில பேர் மட்டும் கட்டுறாங்க. ஏன் லீ கார்பூசியர் சண்டிகரை வந்து டிசைன் பண்ணவர்னு சொல்கிறோம்? ஏன் அயன் ரேண்டை நாம் எடுத்து படிக்கிறோம்? அந்த ஆர்கிடெக்டினுடைய லைஃப்பை பற்றி ஏன் படிக்கிறோம் ஃபவுண்டன் ஹெட்டில்? எல்லாரும் ஒன்று அல்ல, ஒரே மாதிரி இருப்பவர்கள் எல்லோரும் ஒன்று அல்ல. யார் தன்னுடைய லைஃப் டாஸ்க்கை டிசைட் பண்ணியிருக்காங்களோ, செல்ஃப் ஐடென்டிட்டியை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களோ, அவர்கள்தான் மின்னுகிறார்கள். திஸ் இஸ் கோயிங் டு பி
மை செல்ஃப் ஐடென்டிட்டி. திஸ் இஸ் கோயிங் டு பி மை லைஃப் டாஸ்க், திஸ் இஸ் கோயிங் டு பி மை காஸ் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தன் இயங்க ஆரம்பிக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டாக்டர் ஆகிறது லைஃப் டாஸ்க், நிறைய சம்பாதிக்கிறது, பிரபலமாக இருக்கிறது லைஃப். என்னையா பிரபலம்? பிரபலம்ங்கிறது டிரான்சியன்ட். அப்போ எது நிலைச்சி நிற்கிது? நாம் கொடுத்த பங்களிப்பு. என்ன மாதிரி பங்களிப்பு இந்த சொசைட்டிக்கு தரப்போகிறோம், அதுதான் லைஃப் டாஸ்க். நீங்கள் யாராக நினைவில் வைத்துக் கொள்ளப்பட விரும்புகிறீர்கள்? நீங்கள் ஒரு திருடனாக நினைவில் வைத்துக் கொள்ளப்பட விரும்புகிறீர்களா, மேதையாக நினைவில் வைத்துக் கொள்ளப்பட போகிறீர்களா, அல்லது பல மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியவராக நினைவில் வைத்துக் கொள்ளப்போறீர்கள்? இது எப்படி டிசைட் பண்ண போகிறது? எழுதுங்க. எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி என்ன யோசிங்க. என்னுடைய ஐடென்டிட்டி இதுதான், இதை நோக்கித்தான் நான் பயணம் செய்ய போகிறேன். மற்றவங்களுக்காக நான் வாழப்போறதில்லை, மற்றவங்களுக்காக வாழப்போகிறேன், மற்றவர்களை திருப்தி செய்வதற்காக வாழப்போகிறேன் என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் படு பாதாளத்தில் விழுந்தது. எத்தனை நாளைக்கு திருப்தி பண்ண முடியும்? நான் ஒன்று சொல்லட்டுமா, ஒருத்தரை கூட உங்களால் முழுசாக திருப்தி பண்ண முடியாது. தப்பு தப்பாக பணம் சம்பாதிக்கிறான், பொண்டாட்டிகிட்ட கொண்டு போய் கொடுக்குறான், அவன் மகிழ்ச்சி அடைகிறாளா? பசங்க கேட்டதெல்லாம் வாங்கி தராங்க, பசங்க சந்தோஷமாக இருக்காங்களா? எதுவுமே வாங்கி தராத பசங்க அப்பா வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே வாங்கித்தர அப்பாவை வந்து எப்படா வீட்டு விட்டு போவாருன்னு பசங்க காத்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு பாருங்கள், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த பேசிக்கான கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அந்த லைஃப் டாஸ்க் என்னங்கிறது நம்ம உணர்ந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம அத்தனை எனர்ஜியும், நமக்குள்ளே தெரியாத எனர்ஜி,